இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு முன்பு சுயஸ் கால்வாயில் இலங்கை கப்பலானது இலங்கை கப்பல் போயிட்டுருந்துச்சு. போயிட்டுருக்கிறப்ப என்ன ஆகிப்போச்சுன்னா, கிராஸாக வந்து அந்த சரக்கு கப்பல் வந்து கிராஸாக போய் மாட்டிக்கிச்சு. அது கிராஸாக போய் மாட்டதுனால மற்ற போக்குவரத்து எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. அங்கிட்டு அந்த பக்கம் அங்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற கப்பல் இங்கிட்டு வர முடியாமல், இந்த பக்கம் இருக்கிற அந்த பக்கம் போக முடியாமல் ஏகப்பட்ட பெருஞ்சிரமத்தை வந்து அனுபவிச்சு, அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தையே வந்து இழப்பீடு, பயங்கரமான இழப்பீடு வச்சு அந்த ஒரு வாரத்துக்கு. அந்த அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த கப்பலை மீட்டெடுக்கிறதுக்குள்ளே பெரும் போராட்டம் சந்திச்சு. பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து எரிபொருள்கள் அப்புறம் அமிலங்கள் என்ன பல பொருட்களை வந்து இலங்கைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா நங்கூரம் போட்டு எல்லாம் நிறுத்திட்டாங்க. நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து பொருளெல்லாம் வந்து இறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமாகும் இல்லையா, அங்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கணும். பெர்மிஷன் கேட்டு எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொருளை பூரா கொண்டு வரணும். என்னென்னா, அங்கே இருக்கிற உள்ள எரிபொருள் எல்லாமே வந்து அங்கே இந்தியாவிலேருந்து ஏற்றிட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா, எல்லா ஒரு சில எரிபொருள் கொள்கலன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பாவிலலாம் அடைச்சி வச்சுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஏதாவது சிறு கொஞ்சம் லீக்கேஜ் ஆகுற மாதிரி இருந்திருக்கும் போல் இருக்குது. இவங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறாம, அட பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம் போய் இறங்க, இப்போ என்ன போயிருக்கல ரெண்டு மூணு நாள் தான் ஆகும், போய் அங்கே போய் பார்த்து இறக்கலாம், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை அவங்க பொருட்படுத்தவே இல்லை. இன்றைக்கி இவ்வளோ பெரிய சேதத்தை உண்டு பண்ணியிருக்கு. அந்த அமிலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி போகிற வழியில் லீக்கேஜை மொத்தமாக வந்து தீ பிடிச்சி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை எரிய இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதில் இருக்கிற எல்லா அமிலங்கள் எல்லாமே வந்து அந்த கடலுக்குள்ளே கழிச்சுனா அங்கே கடலுக்குள்ளே கலந்து இருக்கிற உயிரினங்களை, அங்கே இருக்கிற பாசிகள் பவளப்பாறைகளை பூராத்தையும் வந்து அரிக்கக்கூடிய வந்து நிலைமை வந்து இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஐரோப்பா அவங்கெல்லாம் அந்த நாடுகள்லாம் மொத்தமாக சேர்ந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அங்கே தீ அணைக்கக்கூடிய சில உபகரணங்கள்லாம் பயன்படுத்தி நிறையா இது விஷயங்கள்லாம் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து எல்லாம் அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அணையாமல் இருக்குது. அதில் சில நல்லா கொழுந்து விட்டு எரியும் பார்த்திங்கன்னா, அதிலெல்லாம் பார்க்கக்கூடிய சாம்பல் எல்லாமே பக்கத்து இது பக்கத்தில் ஊர்களுக்கெல்லாம் போய் மேலெல்லாம் விழுந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கு. மதுரை சேர்ந்த இந்த கப்பலானது எம்வி எக்ஸ்பிரஸ் பேர் என்ற பேர் இந்த கப்பல், இந்த இதோட பேர். இந்த கப்பலில் இப்போ என்ன பிரச்சனைன்னா, அதில் ஏற்கனவே வந்து 20 பேர் இருந்திருக்காங்க. அந்த 20 பேரத்தை மீட்டிட்டாங்க, அங்கே இருந்து ஹெலிகாப்டர் வச்சு மீட்டிட்டாங்க. மீட்டதில் 2 பேர்த்துக்கு அடிபட்டுருக்கு. அதில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் வந்து இந்த கப்பலை வந்து முழுசாக எரிய விடாமல் எப்படியாவது தடுத்துடணும், தடுத்து இருக்கிற ஏன்னா அது கீழே பேஸ்மெண்ட் வரைக்கும் கீழே எரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து எல்லாமே வந்து பொருள் பூரா அந்த காஸ்மெட்டிக் பொருள் அமிலங்கள் விலை உயர்ந்த அமிலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஆசிட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கீழே போய் அதுலேயே அந்த பேஸ்மெண்ட்டில் கீழே போய் பத்த ஆரம்பிச்சிச்சுன்னா மொத்தமாக டோட்டலாக கப்பலே வந்து எரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுங்குள்ளேயும் அந்த கப்பலை முழுசாக எரிய விடாமல் தீயணைப்பு பொருளை வச்சு அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அங்கே இப்போ தென்மேற்கு பருவக்காற்றுனால அங்கே புயல் அதிகமாக மையம் கொண்டிருக்கிறதுனால பலத்த காற்று அந்த அலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அந்த கப்பல் வந்து மோதுறது, அவங்கள வந்து அந்த விஷயங்களை எதுவும் அந்த செயல்பாடுகள் எதுவும் பண்ண முடியாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முழுக்க நீங்கள் பண்ணின பேக்கேஜிங் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி கப்பல் நிறுவன தலைவர்கள் வந்து அவங்கள வந்து குற்றஞ்சாட்டுறாங்க. ஏப்பா நீங்கள் பேக்கேஜ் கரெக்டாக பண்ணியிருந்தால் ஏப்பா இந்த லீக்கேஜ் எல்லாம் வருது, ஏன் இந்த தீபத்து நடக்குது, ஏன் கடலில் போய் இந்த ஆசிட்டெல்லாம் ஏன் கலக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. தெரிஞ்சிட்டு இருக்கிற எம்வி எக்ஸ்பிரஸ் மீண்டு வருமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தீவிர எரிஞ்சிட்ருக்கு. 10 வரைக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் பொருள் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பொருளாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிட் வேறு இருக்குது. பஞ்சை நெருப்பு பக்கத்தில் வச்சா சொல்லவா வேணும், ஏதோ மீண்டு வர்றது சந்தேகமாக தான் இருக்குது. பொறுமையாக இருந்து பார்ப்போம். நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.